அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 10.5% உள்இட ஒதுக்கீடு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீட்டில் இருந்து வன்னியர்களுக்கு 10.5% உள்இட ஒதுக்கீடு வழங்கும் சட்டம், 2021 மாதிரி நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு 26 பிப்ரவரி 2021 அன்று அதிமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நவம்பர் 2021 சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒதுக்கீடு அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று கூறியது. 2021 மே மாதம் திமுக ஆட்சி அமைத்த பிறகு இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்த ஜூன் மாதம் அரசாணை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து எம்பிசியில் உள்ள பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த 35 மனுதாரர்கள் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10.5% உள் ஒதுக்கீடு குறித்து வாதிட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திமுக தலைமையிலான தமிழக அரசு, பாமக மற்றும் பலர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து இடஒதுக்கீட்டு பிரிவினுள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாதி மட்டுமே பிரத்யேக அடிப்படையாக இருக்க முடியாது என்று கூறி இந்த சட்டத்தை ரத்து செய்தது. இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு மானியம் வழங்க கோரி சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் வன்னியர் சமூகத்தினருக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்ய 6 கூடுதல் அவகாசம் கேட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் புதிய சட்டத்தை மே 31 அடுத்த கல்வியாண்டு சேர்க்கைக்கு முன்னதாக முதல்வர் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து முந்தைய அதிமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக மட்டும் உரிய தரவுகள் இல்லாமல் அவசர அவசரமாக இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே அது ரத்து செய்யப்பட்டது என்று மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்திய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது. அதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றிடம் உள்ளது என்றும் அதை நிரப்ப பாமகவால் மட்டுமே முடியும் என்றும் கூறினார். தமிழக மக்களுக்கு பாமகவை விட்டால் வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய ராமதாஸ், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைப்பது தாமதமானால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிரையும் விட தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். பாமக கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.